தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையுள்ள இயேசு நாமத்திலே அன்பு உறவுகளே, உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு லூக்கான செய்தி 7:24-30 முடிய யோவானிடமிருந்து வந்த தூதர்கள் திரும்பிச் சென்ற பிறகு இயேசு மக்கள் கூட்டத்தில் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். தேவனத்திற்கு போனீர்கள், காற்றினால் அசையும் நாணலையா, இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள், மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதனையா, பழிச்சிடும் ஆடை அணிந்து செல்வ செழிப்பில் வாழ்வோர் அரச மாளிகையில் அல்லவா இருக்கிறார்கள், பின் யாரைத்தான் பார்க்க போனீர்கள், இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசு ஸ்நாவு அருளப்பரை பெரிதும் புகழ்கிறார். பிறர் சேவையில் நம்மையே கரைத்து நீதி நெறி வழுவாமல் நடைபோடுவதே ஒரு பெரிய மனிதனுக்கு அழகு. நமக்கு அளவுகோலே பெரிய மனிதனுக்குள்ள அளவுகோல். அவர் அப்படி இருந்தார், இப்படி உழைச்சார், இப்படி தியாகம் செய்தார், இந்த நாட்டை வளர்த்தார், அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உயர்வுக்கு ஒரு புதிய அளவுகோலை கொடுக்கிறார். அதாவது, ஒரு மனுஷனை பெரியவனை உயர்த்துறது பணம் இல்லை, பதவி இல்லை, அவன் வைத்திருக்கிற பட்டம் இல்லை, மாறாக நீதி நெறி பெறாத ஒரு வாழ்க்கை. அதுதான் உலக அளவுகோலா சொல்றார். எனவே இவ்வுலக செல்வத்தை தேடி ஓடும் நிலையை விடுத்து அழியா செல்வமாம் உண்மை நீதி ஆகிய இறையாட்சியின் மதிப்பீடுகளை நமதாக்கிக் கொள்வோம் என்றால் உண்மையாகவே நாம் கிறிஸ்து உகந்த சீடர்களாக இறைவாக்கினர்களாக வாழ்வோம். பந்தவர்களே, இன்று இயேசு கேட்கிறார், காற்றினால் அசைந்தாடும் நாணலையா பார்க்க போனீர்கள், வேற என்னத்தை பார்க்க போனீங்க, பழிச்சிடும் ஆடை அணிந்து செல்வ செழிப்புல வாழ்வோர் அரச மாளிகைகள் அல்லவா இருக்கிறார்கள், பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள் அப்படின்னு இயேசு வித்தியாசமா ரெண்டு உதாரணங்களை சொல்லிட்டு, ஒரு இறைவாக்கினரை பார்க்க போனீர்கள், அவரே பதில் சொல்றார், மேலான இறைவாக்கினரை பார்க்க போனீர்கள் சொல்றார். இப்ப இயேசு பங்கு மக்களை பார்த்து கேட்கிறார்னு வச்சுக்கோங்களேன், குருவானவர் இல்லத்திற்கு நீங்கள் யாரை பார்க்க போனீர்கள், அசைந்தாடும் அனலை போல உறுதியேற்று எல்லார் கருத்துக்கும் தலை வணங்குகின்ற ஆமாஞ்சாமியை பார்க்க போனீங்களா, அல்லது கொள்கை பிடிப்பு இல்லாதவரை, கோழையை, நேரத்துக்கு நேரம் மாறுகிறவரை, விசுவாச தளர்ச்சி உற்றவரை, பதவி ஆசை பிடித்தவரை பார்க்க போனீர்களா, அல்லது உலக இன்பங்களில் மூழ்கி போன மனிதனையா, பொருளாசை பிடித்தவரையா, சுயநலவாதியைவா, தன்னை நிறைத்து கொண்டு வாழ்வுவரையா, பசி பட்டினியால் பாடுகின்ற அனாதைகளை, விதவைகளை, கைவிடப்பட்டவர்களை கண்காணிக்க தவறியவரையா என்று பல கேள்விகளை கேட்பார்னு வச்சுக்கிறோமே, அவரே பார்த்து சொல்லணும், உங்க பங்குச்சாமியார் இல்லை இல்லை, நீங்க பங்களாவுக்கு போனது ஒரு இறைவாக்கியனரை பார்க்கத்தான் போனீர்கள், இறைவாக்கியனரைத்தான் பார்க்க போனீங்க, அவர் இறைவாக்கியனர் தான். ஒவ்வொரு குருவுக்கும் இயேசு இப்படிப்பட்ட சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்பார் இந்த மக்களை. அந்த சான்றிதழை அவருடைய வாழ்க்கையின் வழியாக வாழ்ந்து காட்டுகின்ற நீங்கள் கொடுக்க வேண்டும். இறைவாக்கினர் தான் ஒரு குருவானவர்.
வெறும் சடங்கு ஆசாரத்தை நடத்துகின்ற பூசாரி இல்லை. ஒரு குருவானவர் இறை வாக்கினர். இந்த இறை வாக்கினன் பணிகள் என்ன தெரியுமா? இறைவன் சொல்வதை மக்களுக்கு சொல்பவன், இறைவனோடு ஒன்றித்திருப்பவன், 24 மணி நேரமும் இறைவனின் திருவுளப்படி வாழ்பவன். அதுதான் ஒரு இறை வாக்கினுடைய பணி. இயேசுவோடு இரண்டரை கலந்திருக்கணும். அதனால தான் பவுலடியார் சொன்னார், நான் இயேசுவோடு சிலுவையில் அடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், அதை அருளாக கருதுகிறேன், வெறுமையாக்க விரும்பவில்லை அப்படின்னார். அவர் ஒவ்வொரு இறை வாக்கியனும் ஒவ்வொரு குருவும் இயேசுவோடு சிலுவையில் மக்களுக்காக, பங்கு மக்களுக்காக அடிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அதை பெருமையாக கருதணும். பங்கு மக்களுக்காக நாம் தியாகம் செய்கிறோமா, நம் உடல் சுகத்தை இழக்கிறோமா, அவங்களுக்கு உழைச்சி உழைச்சி ஓடா போயிட்டோமா, அதை நம்ம பெருமையாக கருதணும். அதை வெறுமையாக்க விடக்கூடாது. அதுதான் பவுலடியார் நமக்கு கற்றுத்தருகிறார். அதுபோல இறைவன் சொல்வதை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் தான் குருக்கள். அப்படி என்றால் இறைவன் சொல்வதை கேட்பதற்கு அமைதியோடு ஆண்டவர் பிரசன்னத்தில் உட்காரணும்ல. அந்த நற்கரண பிரசன்னத்தில் உட்கார்ந்தாத்தானே இறைவன் நம்மோடு என்ன பேசுகிறாருன்னு தெரியும், அதை போய் மக்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே இறை பிரசன்னத்தில் வாழ்பவர் தான் ஒரு குருவானவர், ஒரு இறை வாக்கினன். ஆகவே மூன்றாவதாக இறைவனுடைய திருவுளப்படி வாழ்வர். அப்பாவுடைய திருவுளை என்ன, அதை உய்த்துணர்ந்து அதன்படி வாழ்கிறவர் தான் ஒரு இறை வாக்கினர். அப்போ ஒவ்வொரு குருவும் கடவுளுடைய திருவுளம். காலையில் எழுந்த உடனே இன்றைக்கு அப்பாவுடைய திருவுளம் என்ன என்று அலசி பார்த்து அதை வாழ்வாக்கிறவர் இந்த நாள் முழுவதும். அது மக்கள் மத்தியில் உயர்ந்து போவார்கள். யாரு பார்த்தவில்லையோ, இப்படி எங்களுக்காக இப்படி பாடுபட்டு உழைச்சி இப்படி உடலை கெடுத்து விட்டிய சாமி அப்படின்னு ஒரு பாட்டி வந்து சொல்லுதுன்னா, அதுதான் உண்மையான இறை வாக்கியனுடைய தன்மை. திருத்துவது பணி 6 வாசிக்கிறோம். பேதுரு சொல்கிறார், நாங்களோ ஜபத்திலும் இறை வார்த்தை போதிப்பலும் நிலைத்திருக்க வேண்டும். இதையா நாங்கள் இறை வாக்கியனுடைய பணி, ஜபத்திலும் இறை வார்த்தை போதிப்பதில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஜெயிப்போமா அன்பு மக்களே. உங்கள் பங்கு தந்தையர்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு குருவானவருக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். குருக்களை நீங்கள் மனதில் இருத்தி அவர்கள் எல்லோருமே இறை வாக்கியர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்க. இந்த 3 பண்புகளையும் உங்கள் பங்கு தந்தை கொண்டு விட்டால், ஒவ்வொரு பங்கு தந்தையும் கொண்டிருப்பார்கள் என்றால், இறைவன் சொல்வதை மக்களுக்கு சொல்வது, இறைவனோடு ஒன்றித்திருப்பது, இறைவனின் திருவுளப்படி வாழ்வது ஆகிய இந்த 3 பண்புகளையும் அவர்கள் கொண்டிருப்பார்கள் என்றால் திருச்சபை புத்துணர்ச்சி பெறுமே, வளர்ச்சி அடையுமே. அநேக மக்கள் இந்த திருச்சபையில் வந்து சேர்வார்களே. ஜெபியுங்கள் பிள்ளைகளே, நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். உங்கள் பங்கு தந்தைக்காக ஜெபிக்கணும். அவர் அருளோடு இருக்கணும் ஜெபிக்கணும். இல்லாட்டி கஷ்டப்படுறது நீங்கள் தான். அவர்கள் அருளின் வாய்க்கால், ஒரு குருவானவர். அந்த அருளின் வாய்க்கால் வழியாக அருள் நீர் வரவில்லைன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். வறட்சியிட்டு அந்த அருள் நீரை கொண்டு வருகின்ற அந்த குழாய்களுக்காக மன்றாடுங்கள். அதுதான் உங்கள் பங்கு தந்தையர்கள். அப்பா தந்தையே, இந்த பங்கு தந்தையர்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக அவனுக்கு நன்றி. அவர்களை இறை வாக்கினராக கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தை எங்களுக்கு எடுத்து சொல்ல அவர்களுக்கு வல்லமையை, தூய் ஆவின் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. அவர்களை ஆசீர்வதி மாண்டவர். அவர்கள் படுகின்ற வேதனைகளை ஆசீர்வதி, துன்பங்களை ஆசீர்வதி. அவர்கள் அதை ஒப்புயர்வற்ற இணையில்லாத மகிமைக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக மாற்ற அவர்களுக்கு உள்ளத்தை தாரும், அருளை தாரும். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா இந்த குருக்கள் வழியாக உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவில் இறக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.